வாசகம். இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 1-லிருந்து 17 முடிய. அதே ஆண்டில் அதாவது யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4-ஆம் ஆண்டு 5-ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா எனும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுக்கநேசர் இவ்விடத்து நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எகோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனன்யா, இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்து நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனன்யா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுக்கநேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்திலின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனன்யா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்து நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனன்யாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வேன். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுக்கநேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் கூறியது, அனன்யாவே கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7-ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனன்யா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி.